டேஸ்ட் தி டெய்லி. டாஸ்மாகில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் டெண்டரை 3 ஆண்டுகளாக கோராமல் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரும் விடியாதிமுக அரசின் முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம். காலி பாட்டில்களை திரும்ப பெறும் டெண்டரை விட்டு வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். தமிழகத்தில் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் விடியாதிமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்களை வஞ்சித்த பொம்மை முதல்வருக்கு எதிராக போராட்டம். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல். நிதியமைச்சர் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் வருமான வரி செலுத்துவோர். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்துக்கான திட்டங்கள் பற்றி பெரும் எதிர்பார்ப்பு. மத்திய அரசு பாராமுகம் காட்டினால் 40 நமதே நாடும் நமதே என்று கொக்கரித்தவர்கள் நாடாளுமன்றத்தில் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என பொங்குவார்களா என மக்கள் கேள்வி. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் எனது குரலை ஒடுக்க பார்க்கின்றனர் என பிரதமர் பேச்சு. நானே கடவுள் என்ற 56-இன்ச் தைரியமானவரை இப்படி புலம்ப வைத்து விட்டார்களே என பாஜகவினர் சோகம். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கிடையாது என தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குண்டு வைத்த பாஜக. வாக்களித்த மக்களுக்கு விடிவை ஏற்படுத்தி தர முடியாததால் பாஜக அரசுக்கு நிதிஷ்குமார் குடைச்சல் தருவார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து. தமிழகத்திற்கு கடந்த நிதியாண்டில் மட்டும் 96 TMC நீரை கர்நாடகா வழங்கவில்லை என்பது மத்திய அரசின் தரவுகளால் விவசாயிகள் அதிர்ச்சி. 96 TMC தண்ணீரை கூட்டணிக்காகவும் 40 மக்களவை சீட்டுக்காகவும் விட்டுக் கொடுத்த வஞ்சக விடியா அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற சாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்ட திமுக MP கலாநிதி வீராசாமி. இதுதான் சமூக நீதி பேசும் திராவிட மாடல் கட்சியின் லட்சணமா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் வீடு கட்ட ஆன்லைனில் அனுமதி பெற்ற திட்ட பயனாளிகளை நேரில் வரவழைத்து அனுமதி ஆணை வழங்கிய பொம்மை முதல்வர். நேரில் சென்று துவங்க வேண்டிய திட்டங்களை காணொலியிலும் ஆன்லைனில் செயல்படுத்தப்படும் திட்டத்தை நேரில் வரவழைத்தும் தொடங்கி வைப்பதாக மக்கள் கிண்டல். ஹொசூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பது குறித்து தமிழக அரசு விண்ணப்பித்துள்ளதா என மாநிலங்களவையில் அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. தமிழக அரசிடமிருந்து அப்படி ஒரு விண்ணப்பமே வரவில்லை என பதிலளித்து பொம்மை முதல்வர் வாயால் வடை சுட்டதை அம்பலப்படுத்திய மத்திய அரசு. Government of India had not received any proposal from Government of Tamil Nadu, contrary to the claims made by Chief Minister of Tamil Nadu. I would like to state that there are some doubts about the non-consideration of the proposal at Osur Greenfield Airport, because the concession agreement signed between the Centre and the Bangalore International Airport Limited contains a clause against setting up a new airport with an aerial distance of 150 km. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வின் போது பொதுமக்களை போதையில் பிரச்சனை செய்ததாக அமைச்சர் சிவசங்கர் உளறல். அமைச்சர் சிவசங்கருக்கு அக்கறை இருந்தால், திராணி இருந்தால் வார இறுதி நாட்களில் இரவு நேரங்களில் நேரில் ஆய்வு நடத்துமாறு மக்கள் காட்டம். 9 மணிக்கு வந்த அந்த பேருந்துகள் தான் தாமதமா, அந்த ஆக்சிடென்ட் நடந்தனால வண்டிகள் தாமதமா வருது. இன்னொன்னு, எத்தனை பேர் அன்னைக்கு சார் அந்த பெண்மணியோட சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க? 50 பேர் இல்ல. எங்கள்கிட்ட அந்த புகைப்படம் இருக்கு. மிக குறைவான நபர்கள். திட்டமிட்டு 2 பேர் வந்து போதையில் இருந்து கொண்டு அந்த போராட்டம் பண்ண சொன்னாங்க. என் பேரையும் பயன்படுத்திருக்காங்க. ஜெயங்கொண்டம்னா ஏன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்க முறையில். திருச்சி மாவட்டம் அள்ளித்துறையில் 27 ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 27 ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கும் விடியா அரசை கண்டித்து முழக்கம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். கிராம மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து, விடியா திமுக அரசை கண்டித்து பல கிராம ஊராட்சிகளை மக்கள் விருப்பத்திற்கு மாறாக மக்களிடம் கருத்து கேட்காமல் திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கும். செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக மருத்துவமனையில் பரிசோதனைகளை மேற்கொண்ட விடியா அரசு. மூச்சு விடுவதில் சிரமம் என்றால் 10 ரூபாய் செந்தில் பாலாஜி ஏன் மாஸ்க் அணிந்திருக்கிறார் என பொதுமக்கள் கேள்வி.
விழுப்புரத்தில் விடியா அமைச்சர் பொன்முடியை வரவேற்க கொடிக்கம்பம் அமைத்தபோது மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்த வழக்கு. முறையான அனுமதி பெற்ற பிறகே பேனர்கள் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரை மாற்ற வலியுறுத்தி கவுன்சிலர்கள் கூட்டாக காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம். விடியா திமுக மேயருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையால் கைது. தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைதாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத விடியா அரசுக்கு மீனவர்கள் கடும் கண்டனம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் படிக்க வந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த பயிற்சி மைய உரிமையாளர் போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் அரசு பள்ளியிலும் பயிற்சி மையங்களிலும் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே இயங்கும் புறநகர் ரயில்கள் ரத்து என்ற உத்தரவை திரும்பப் பெற்ற தென்னக ரயில்வே. வழக்கம் போல ரயில்கள் இயங்கும் என்றும் 10:30 முதல் நள்ளிரவு 2:30 வரை மின்சார ரயில்கள் ஓடாது எனவும் அறிவிப்பு. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவையில் August 32 வரை வழக்கமான கால அட்டவணையின்படியே இயக்கப்படும். தாம்பரம் ரயில்வே யார்டு மேம்பாட்டு பணிகள் நடைபெறவுள்ளதால் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. விடியா திமுக அரசு கொண்டுவரவுள்ள புதிய சிற்றுந்து திட்டம் சட்டவிரோதமானது என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. கருத்துக்களை பேச விடாமல் விடியா திமுகவினர் மைக்கை ஆஃப் செய்ததால் நிர்வாகிகள் கொந்தளிப்பு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பேருந்தில் வந்த பெண்ணிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. விடியா ஆட்சியில் அரசு பேருந்தில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் பாதுகாப்பில்லா அவலம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பிளவக்கல் பெரியாறு அணையில் உள்ள பூங்கா சிதிலமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் அவலம். விடியா திமுக அரசு பூங்காவை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது விற்பனை 3 மடங்கு அதிகரிப்பு. விடியா திமுக அரசு மது விற்பனையை அதிகரித்து கல்லா கட்டுவதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம். விடியா திமுக அரசால் குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. தமிழகம் மற்றும் புதுவையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பாசிப்பட்டினம் தர்காவில் நடைபெற்ற மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா. வான வேடிக்கை, மேளதாளங்களுடன் கோலாகலமாக நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் 25,000 மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு. விவசாய விளைபொருள் உற்பத்திக்கு அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிக்குமா குஜராத் மாடல் ஆட்சி? இந்த ஆண்டாவது குஜராத் மாடல் ஆட்சியில் வழி பிறக்குமா என்ற ஏக்கத்தில் இந்திய விவசாயிகள்.